அடியனே. புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே. மன்னே மாமணியே மழவாடியுள் மாணிக்கமே, அன்னே உனையல்லால் இனி யாரை நினைக்கேனே. தென்னாடுடைய சுவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலம். அன்புக்கும் வணக்கத்திற்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய திருத்தொண்டர் புராணம் எனப்படும் பெரிய புராணத் தொடரில் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே 75வது பாடல் தொடங்கி 106வது பாடல் வரை உள்ள செய்திகளை சொல்லலாம் என்று கருதுகின்றேன். ஆக ஏற்கனவே கைலை மலையிலே ஆளாள சுந்தரராக இருந்த அவர்கள் இங்கே திருநாவலூர் என்ற ஊரிலே அவதாரம் செய்து இறைவனாலே தடுத்து ஆட்கொள்ள பெற்றார் என்ற செய்தியை நாம் சொன்னோம். அப்படி தடுத்து ஆட்கொள்ள பெற்ற பின்னாலே அவர்கள் சொற்றமிழால் நம்மை பாடுக என்று சொன்னவுடனே அவர்கள் பாடிய பாடல் முறையால் வரும் மதுரத்துடன் மொழியுந்தள முதலில் முறையானிலை மும்மைப்படி கூடும் கிழமையினால் நிறைவாணியின் இசைகோன்புணர் நீடும் புகழ் வகையால் இறையால் மகள் இசைபாடினன் எல்லாம் நிகரில்லான். ஆக யாவர்க்கும் நிகரில்லாத அந்த அடியவராகிய அந்த சுந்தரர் இந்தளம் என்று சொல்லக்கூடிய பண்ணிலே இறைவனை பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை அவர் உரிமையோடு பாடி முடித்தார். பாடி முடித்தவுடனே இறைவன் அதை கேட்டு மகிழ்ந்தார். கேட்டு மகிழ்ந்து அவர் என்ன சொன்னார் என்றால், சொல்லார் தமிழ் இசைபாடிய தொண்டர்ந்தனை என்னும் பல்லார் உலகினில் நம்புகழ் பாடு என்றொரு பசுவின் பரிவில் பல்லார் உலகினில் நம்புகழ் பாடு என்று ஒரு பரிவில் நல்லார் வெண்ணை நல்லூரல் துறைமேவிய நம்பன் எல்லா உலகுய்யப்புறம் எய்தான் அருள் செய்தான். அப்படி அவர் பாடி முடித்தவுடனே சொல்லார் தமிழ் இசைபாடிய தொண்டன்தனை, தமிழாலே இசையாலே தன்னை வழிபட்ட தொண்டனாகிய அந்த திருநாவலூரராகிய அவரை, அதாவது நம்பி ஆரூரரை, இன்னும் பல்லாறு உலகினில் நம்புகள் பாடு, இன்னும் பல வழியால், பல்லாறு என்றால் பல வழியால் உலகினில் இந்த நில உலகிலே இருந்து நம் புகழ் பாடு, என்னுடைய புகழ், அப்படி அடியேனுடைய புகழை, ஆக அடியேன் என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் இங்கே இறைவனுடைய சொல்லாட்சி, ஆக நம்முடைய புகழை, ஆக இறைவனாகிய நம்முடைய புகழை நீ இங்கிருந்து பாடுவாயாக என்று உரு பரிவில் என்று அந்த நம்பியாரூரர் மேலே கொண்டிருந்த அன்பினாலே நல்லார் வெண்ணை நல்லூர் அருள் துறை மேவிய நம்பன், ஆக திருவெண்ணை நல்லூரிலே எழுந்தருள் இருக்கின்ற அந்த பெருமான் எல்லா உலகு உய்ய புறமைதான் அருள் செய்தான். இந்த உலகங்கள் வாழ்வதற்காக திரிபுரம் என்று சொல்லக்கூடிய மூன்று கோட்டையை எய்து அருள் செய்தான். இங்கே முப்புறம் என்று சொல்லும் பொழுது இரும்பினாலாகிய கோட்டை, அதற்கடுத்து வெள்ளியினாலாகிய கோட்டை, தங்கத்தினாலாகிய கோட்டை, ஆக மூன்று அரக்கர்களை எரித்தார் என்று ஒரு வரலாறு நாம் சொல்லுவோம். ஆனால் இதையே திருமூலர் மிக அருமையாக சொல்லுவார், முப்புறம் செற்றனர் என்பர்கள் மூடர்கள், முப்புறம் என்பது மும்மல காரியம் என்று சொல்லுவார். என்று சொன்னால் இங்கே என்ன பொருள், முப்புறம் என்பது ஆணவம் கண்மம் மாயை, இந்த மூன்று மலங்களை இறைவனால் மட்டுமே அழித்து ஆட்கொள்ள முடியும் என்பதைத்தான் இங்கே முப்புறம் என்று சொல்லக்கூடிய ஒரு கதையாக சொன்னார்கள் என்று திருமூலர் சொல்லுவார். ஆகையினாலே இந்த முப்புறம் என்று சொல்லக்கூடிய மும்மங்களை மலங்களை
மும்மலங்களை அழித்து ஆட்கொண்ட அந்த பெருமான், நீ இங்கே இருந்து நம்முடைய புகழை பாடு என்று திருநாவலூரரை நம்பி ஆரூரரை பணித்தார். பணித்தபடியே அவரும், அயல்வோர் தவமுயல்வார் பிறர் அன்றே மனம் அழியும் செயலால் நிகழ் புத்தூர் வரு சிவவேதியன் மகளும் உயர் நாவலர்தனி நாதனை ஓதியா ஓதி யாது உணர்வழியில் பெயராது உயர் சிவலோகமும் எளிதாம் வகை பெற்றாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தம் மனம் தன்னுடைய திருமணம் நின்று போனதே என்ற நிலையிலே, ஆக வேறு எந்த தவத்தையும் செய்யாத நிலையில் நம்பியாரூரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இருந்த சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளும் உயர் நாவலர் தனிநாதனை, யார இதே நம்பி ஆரூரரை ஒழியாது உணர்வழியில் அவருடைய திருநாமத்தையே சொல்லிக்கொண்டு பெயராது உயர் சிவலோகமும் எளிதாம் வகை பெற்றாள். அவர் நாமத்தை சொல்லிக்கொண்டே பெயராது என்று சொன்னால் வேறு எந்த சிந்தனையும் இல்லாததனாலே எளிதாக எந்த தவம் செய்யாமல் அவர்கள் சிவலோகத்தை அடைந்தார்கள். ஆக சிவவேதியன் மகள் என்றால் சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகள் அங்கே சிவபெருமானுடைய திருவடி நிழலை அடைந்தார். அடைந்த பின்பு நாவலர்கோன் ஆரூரன் தனை வெண்ணெய் நல்லூரில் மேவும் அருள்துறை அமர்ந்த வேதியர் ஆட்கொண்டதற்பின் பூ வளந்தரும் தடம்பொய்கை திருநாவலூர் புகுந்து தேவர் பிராந்தனை பணிந்து திருப்பதிகம் பாடினார். பின்பு திருவெண்ணை நல்லூரை விட்டு புறப்பட்ட அந்த நம்பி ஆரூரர் தம்முடைய சொந்த ஊராகிய திருநாவலூருக்கு சென்று அங்கே இருக்கின்ற சிவபெருமானை பலகாலம் பணிந்து அவர் மேல் பல பதிகங்களை பாடினார். பாடி பின்பு சிவன் உரையும் திருத்துறையூர் சென்றணைந்து தீவினையால் அவநெறியிற் செல்லாமே தடுத்தாண்டாய் அடியேற்கு தவநெறி தந்தருள் என்று தம்பிரான் முன்னின்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் பாடினார். பின்பு திருநாவலூரை விட்டு பக்கத்திலே சிவபெருமான் எழுந்திருக்கின்ற திருத்துறையூர் என்ற ஊரை அடைந்தார். அந்த ஊரை அடைந்து என்ன வேண்டிக் கொள்கிறார் என்றால், தீவினையால் அவநெறியிற் செல்லாமே தடுத்து ஆண்டாய், ஆக நான் முன்பு கைலைமலையிலே செய்த தீய செயலினாலே பாவநெறியிலே செல்லாமல் தடுத்து என்னை ஆட்கொண்ட பெருமானே, அடியர்க்கு தவநெறி தந்தருள், நான் உன்னை வழிபடக்கூடிய தவ நெறியை எனக்கு தர வேண்டும். ஏனென்றால் நான்கு நெறிகள் சிவபெருமானை வழிபடுவதற்குரிய நெறி, ஒன்று சரியை, இன்னொன்று கிரியை, இன்னொன்று யோகம், இன்னொன்று ஞானம். அந்த வகையில் இவர் வேண்டிய நெறி என்ன நெறி என்று சொன்னால் யோக நெறியை கேட்கின்றார். ஆக தவ நெறி தந்து அருள் என்று தம்பிரான் முன்னின்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் பாடினார். அப்படி திருப்பதிகத்தை பாடிக்கொண்டு தமக்கு அந்த நெறியை தந்தருளுமாறு, தவ நெறியை தந்தருளுமாறு வேண்டுகின்றார். அப்படி வேண்டியுடனே புலனொன்றும் படிதவத்தில் புரிந்த நெறி கொடுத்தருள அலர்கொண்ட நறுஞ்சோலை திருத்துறையூர் அமர்ந்தருளும் நிலவும் தன்புணலும் ஒளி நீழ்சடைசோர் திருப்பாதம் மலர்கொண்டு போற்றிசைத்து வந்தித்தார் வந்தொண்டர். ஆக திருநறையூரிலே திருத்துறையூரிலே எழுந்தருளுகின்ற அந்த இறைவனை அவருடைய திருப்பாதத்தை நிலவும் தன்புணலும் ஒளிர் நீள் சடையோன் திருப்பாதம் பிறைச்சந்திரனையும் கங்கையாற்றையும் தம்முடைய சடைக்கோலத்திலே தாங்கியிருக்கின்ற சிவபெருமானுடைய திருப்பாதம் மலர் கொண்டு அவருடைய திருவடியாகிய அந்த மலரை போற்றி போற்றி இசைத்து வந்தித்தார் வந்தொண்டர். வந்தித்தார் என்றால் வணங்கினார் யார், வந்தொண்டர். ஆக வலிய வந்து ஆட்கொண்ட பெருமானாகிய அந்த சுந்தரர் திருநறையூர் இருக்கின்ற சிவபெருமானை வணங்கினார். வணங்கிய அவருக்கு ஓர் எண்ணம் வந்தது. என்ன எண்ணம் வந்ததென்றால் சிதம்பரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஆக திருத்துறையூர் தனைப்பணிந்து சிவபெருமான் அமர்ந்தருளும் பொருத்தமாம் இடம்பலவும் புக்குரைஞ்சி பொற்புலியூர் நிறுத்தனார் திருக்கூத்து தொழுவதற்கு நினைவுற்று வருத்தமிகு காதலினால் வழிக்கொள்வான் மனம் கொண்டார்.
ஆக திருத்துறையூர் என்ற ஊரிலே இருக்கின்ற இறைவனை பணிந்த பின்பு சிவபெருமான் அமர்ந்தருளும் பொருத்தமாம் இடம் பலவும் புக்கிரஞ்சு. ஆக சிவபெருமான் தங்கியிருக்கின்ற எழுந்திருளிருக்கின்ற பல ஊர்களுக்கும் பல பதிகளுக்கும் சென்று அந்த இறைவனை அங்கங்கே அவர்கள் பாடலால் பாடி மகிழ்ந்து பொற்புலியூர், அதாவது புலி வடிவிலே வியாக்கரபாதர் என்பவர் வழிபட்ட ஊர், ஆகையினாலே சிதம்பரத்திற்கு புலியூர் என்று பெயர். ஆக பொன்னாலாகிய அந்த புலியூர் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்திலே நிறுத்தனார் நடனமிடக்கூடிய அந்த பெருமானின் திருக்கூத்து தொழுவதற்கு, அவருடைய திருக்கூத்தினை வழிபடுவதற்காக நினைவுற்று எண்ணத்திலே கொண்டு வருத்தமிகு காதலினால் வழிகொள்வான் மனம் கொண்டார். மிகுந்த அன்பினாலே அந்த ஊரினை அடைவதற்காக அவர் மனத்திலே எண்ணம் கொண்டார். எண்ணம் கொண்டு எங்கே அந்த திருவதிகை என்று சொல்லக்கூடிய ஊரை அவர் அடைந்தார் என்ற செய்தியை அடுத்த பாடலில் சொல்லுகிறார். ஆக அவர் புலியூர் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிலே கொண்டு பல ஊர்களையும் வணங்கிவிட்டு பின்பு அதை நோக்கி நடந்து செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது மலைவளர் சந்தத்து அகில் பீலி மலர் பரப்பி மணிகொழிக்கும் அலைதரு தன்புணல் பெண்ணையாறு கடந்து ஏறிய பின் நிலவு பசும் புறவி நெடுந்தேர் இரவி மேல்கடலில் செலவணையும் பொழுது அணைய திருவதிகை புறத்தணைந்தார். ஆக மலையிலே இருக்கின்ற சந்தனம் அகில் மயிர் பீலிகள் மலர்கள் அத்தனையும் அங்கே இருக்கின்ற மணிகளையெல்லாம் அள்ளிக்கொண்டு வருகின்ற அலைதரு தன்புணல் பெண்ணை ஆறு தன்னுடைய அலைக்கரங்களாலே கொண்டு வந்து வெளியே போடுகின்ற பெண்ணையாற்றை கடந்து அவர் ஏறினார். ஆக அங்கே புலியூருக்கு போக வேண்டுமென்றால் பெண்ணையாறு பாய்கின்ற அந்த நதி இருக்கிறதே அதை கடந்து செல்ல வேண்டும். ஆக பெண்ணையாறை கடந்து ஏறிய பின் நிலவு பசும் புறவி நெடுந்தேர் இரவி மேல்கடலில் செலவணையும் பொழுது, இரவி என்றால் சூரியன், சூரியன் அந்த நேரத்திலே மேல்கடலில் செலவணையும் பொழுது என்றால் மேற்கு திசையிலே சென்று சூரியன் மறைந்த அந்த நேரத்திலே திரு அதிகை புறத்து அணைந்தார். திருவதிகை என்று சொல்லக்கூடிய ஊரை அடைந்தார். திருவதிகை என்று சொல்லக்கூடிய ஊர் யார் அவதரித்தருளிய ஊர் என்றால் அப்பர் சுவாமிகள் அருளிய பிறந்தருளிய ஊர். ஆகையினாலே அதை இங்கே சொல்லுகிறார். உடைய அரசு, அதாவது ஆளுடை அரசு, யார் திருநாவுக்கரசர். உடைய அரசு உலகேத்தும் உழவார படையாளி, இந்த உலகங்களெல்லாம் வழிபட தகுந்த உழவார படையினாலே தொண்டு செய்த பெருமான் திருநாவுக்கரசர். விடையவர்க்கு கைத்தொண்டு விரும்பு பெரும் பதியை, ஆக அவர் பிறந்தருளிய பதி இந்த பதி எது, திருவதிகை பதி. ஆகையினாலே அந்த பதியை தம்முடைய பாதத்தாலே மிதிப்பதற்கு அஞ்சினாராம். யாரு, இங்கே திரு நாவலூரர் என்று சொல்லக்கூடிய நம்பி ஆரூரர், ஆறு சுந்தரர். ஆக சுந்தரர் இந்த திருவதிகை பதியானது உழவார பணியினாலே சிவபெருமானுக்கு தொண்டு செய்த திருநாவுக்கரசர் அவதரித்த பதி. ஏனென்றால் கைத்தொண்டு என்று சொல்லுகிறார், அதாவது அவர் செய்த தொண்டு சரியை என்று சொல்லக்கூடிய தொண்டு. ஆக கைத்தொண்டு விரும்பு பெறும் பதியை மிதித்து அடைதற்கு அஞ்சும் அஞ்சுவன், அவர் பிறந்திருக்கின்ற இந்த திரு ஊரிலே அவருடைய அந்த தெருக்களிலே நடந்து செல்வதற்கு நான் அஞ்சுகின்றேன் என்று அந்நகரில் புகுதாதே, திருவதிகைக்கு உள்ளே செல்லாமல் மடைவளர் தன் புறப் பனையில் சித்தவட மடம் புகுந்தார். அதாவது வயல்கள் சூழ்ந்திருக்கின்ற அந்த ஊரினுடைய புறத்தே இருக்கின்ற சித்தவட மடம் என்று சொல்லக்கூடிய மடத்தை அடைந்தார். அடைந்து வரிவளர் பூஞ்சோலை சூழ் மடத்தின்கண் வண்தொண்டர் விரிதிரைநீர் கெடில வட வீரட்டானத்து இறைதாள் பரிவுடைய மனத்தினராய் புடையெங்கும் விடைகின்ற பரிசனமும் துயில் கொள்ள பள்ளி அமர்ந்து அருளினார். அந்த ஊரிலே சித்தவட மடத்தின் கண்ணே இருந்து கொண்டு வீரட்டானத்தில் இருக்கின்ற இறைவனை பணிந்தார். ஏனென்றால் வீரட்டானத்து இறைவன் இங்கே நாவுக்கரசு நாயனாரிலே பாடப்பட்டவர். அந்த பாடல்
நான்காம் திருமுறையிலே முதல் பாடலாக அமைந்திருப்பதை நீங்கள் காணலாம். ஆக அவர் பாடிய அந்த பாடலை இங்கே நாம் நினைவுபடுத்தலாமா? அந்த பாடல் என்னவென்று சொன்னால், கூற்றாயினவாறு விளக்ககலீர், கூற்றாயினவாறு விளக்ககலீர், கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே. இது நாவுக்கரசு நாயனார் அங்கே கெடில நதிக்கரையில் இருக்கின்ற திருவீரட்டானத்து இறைவனை பாடிய பாடல். அதை நிச்சயமாக இங்கே நாயனார் நினைந்து பார்த்திருக்கிறார். ஆகையினாலே விரிதிரை நீர் கெடில வட வீரட்டானத்து இறை தாழ் பரிவுடைய மனத்தினராய் புடையெங்கும் விடைகின்ற பரிசனமும் துயில் கொள்ள பள்ளி அமர்ந்தருளினார். அங்க சித்தவடம் என்ற மடத்திலே தங்கி அங்கே அவர்கள் இளைப்பாரி இரவெல்லாம் அங்கேயே தங்கி அவர்கள் பள்ளி அமர்ந்து அருளினார். ஆக உறக்கம் கொண்டு அருளினார் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்திலே வீரட்டானத்திலே இருக்கின்ற இறைவன் செய்த செயல் என்ன என்றால், அது கண்டு வீரட்டத்து அமர்ந்து அருளும் அங்கணரும் முதுவடிவின் மறையவராய் முன் ஒருவர் அறியாமே பொது மடத்தினுள் புகுந்து பூந்தாரான் திருமுடி மேல் பதும மலர்த்தாள் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயின்றார். அங்கே இருக்கின்ற திருவீரட்டானத்து இறைவனாகிய சிவபெருமான் தம்முடைய வண்டொண்டன் அங்கே சித்தவட மடத்திலே துயில்வது கண்டு பயோதிக அந்தனர் வடிவிலே யாவரும் அறியாதபடி பொது மடத்தினுள் புகுந்தார். அந்த சித்தவட மடத்துக்குள்ளே அவர் சென்றார். சென்று பூந்தாரான் திருமுடி மேல் எப்பொழுதும் மலர் மாலை அணிந்திருப்பவராகிய நம்பி ஆரூரருடைய திருமுடி மேலே பதும மலர்த்தாள் வைத்து பள்ளி கொள்வாழ்வோர் பயின்றார். இவரும் ஒரு கிழ அந்தன வடிவத்திலே வந்து தம்முடைய பாதத்தை, அதுவும் தாமரை மலர் போன்ற அந்த பாதத்தை அவருடைய தலைமேலே வைத்தார். யாருடைய தலைமேலே? சுந்தரராக இருக்கின்ற அந்த வண்தொண்டர் தலைமேலே வைத்து அவருடைய பாதத்தை வைத்து இவரும் உறக்கம் கொள்பவரை போல அங்கே இருந்தார். பள்ளி கொள்வார் போல் பயின்றார். அந்நிலை ஆரூரன் உணர்ந்து தன்னுடைய தலையிலே ஒரு மறையவன் பாதம் வைத்திருப்பதை பார்த்து அந்நிலை உணர்ந்து, அருமறையோய் உன்னடி என் சென்னியில் வைத்தனை என்ன? ஐயா வயோதிக அந்தனரே, உம்முடைய பாதத்தை எம்முடைய தலையிலே வைத்திருக்கிறரே, திசை அறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான். அதாவது எந்த திசையிலே கை வைப்ப தலை வைப்பது, எந்த திசையிலே கால் வைப்பது என்று தெரியாதது என்னுடைய மூப்பினாலே நேர்ந்தது என்று அந்த மறை அந்தனன் சொன்னான். அதற்கு இசைந்து தன்முடி அப்பால் வைத்தே துயில் அமர்ந்தான் தமிழ்நாதன். அப்படியா என்று சொல்லி வேறொரு திசையிலே அந்த தமிழ்நாதனாகிய நம்பி ஆரூரர் தன்னுடைய தலையை வைத்து படுத்தார். அங்கும் அவன் திருமுடி மேல் மீட்டும் அவர் தாழ் நீட்ட, செங்கையல் பாய் தடம்புடை சூழ் திருநாவலூராளி, இங்கு என்னை பலகால மிதித்தனினி யார் என்ன, கங்கை சடைகரந்த பிரான் அறிந்திலையோ எனக் கரந்தான். மீண்டும் மீண்டும் அவருடைய தலையிலே தம்முடைய பாதத்தை அந்த அந்தனர் வைப்பதை பார்த்து திருநாவலூரராகிய சுந்தரர், என்னை பலகால மிதித்தனையே ஐயா, முதிய அந்தனரே நீர் யார் என்று கேள்வி கேட்டார். கேட்டவுடனே, கங்கை சடைகடந்த பிரான் கங்கை சடைக்கறந்த பிரான், கங்கையாற்றை தம்முடைய சடைக்குள்ளே தலைக்கோலத்திலே மறைந்திருக்கின்ற எம்பிரானாகிய சிவபெருமான் அறிந்திலையோ என்னை நீ அறியவில்லையோ எனக் கறந்தான் என்று சொல்லி மறைந்து விட்டான்.
மறைந்த உடனே அப்பொழுதுதான் நமக்கு இங்கே திருவடி தீட்சை கொடுத்தவர் எல்லாம் வல்ல அந்த பெருமான் தான். ஆக திருவடி தீட்சையை நாம் பெற்றிருப்பது பெருபாக்கியம் அல்லவா என்பதை உணர்ந்தார். உணர்ந்து அவர் பல்வேறு விதமாக பாடல் பாடி அங்கே புகழ்ந்தார் என்று அடுத்த பாடல்ல சொல்லுகிறார். ஆக செம்மாந்து இங்கு யான் அறியாது என் செய்தேன், ஆக என்னுடைய இருமாப்பினாலே நான் வந்திருந்த பெருமானை யாரென்று தெரியாமல் என்ன செய்து விட்டேன். தம்மானை அறியாத சாதியர் உளரோ? ஆக எல்லாவற்றுக்கும் மேலான பரம்பொருளை அறியாதவர்களையும் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? ஆக அம்மானை திருவதிகை வீரட்டானத்து அமர்ந்த கைம்மாவின் உரியானை கழல் பணிந்து பாடினார். ஆக கைம்மாவின் உரியானை என்று சொன்னால் யானையின் தோலை உரித்து போர்த்து கொண்டவராகிய பெருமானை, வீரட்டானத்திலே இருக்கின்ற இறைவனை, அவருடைய பாதத்தை புகழ்ந்து பல்வேறு பாடல்களை பாடினார். பாடியவுடனே பொன் திரளும் மணிதிரளும் பொறுகறி வெண்கோடுகளும் மின்திரண்ட வெண்முத்தும் விரைமலரும் நறுங்குரடும் மண் திரைகளால் குணந்து திரு அதிகை வழிபடலால் தென்திசையில் கங்கை எனும் தெருக்கடிலம் திளைத்து ஆடி. ஆக எல்லா விதமான மலையில இருக்கின்ற வளங்களையெல்லாம் கொண்டு வந்து அங்கே தென்திசையிலே கங்கையாறு என்று திகழ்வது கெடில நதி. அந்த கெடில நதி பாய்கின்ற இடம்தான் இந்த திருவதிகை. ஆக அந்த திருக்கடிலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றிலே படிந்து அவர்கள் நீராடினார்கள். ஆக இரவு பொழுதெல்லாம் நிகழ்ந்த நிகழ்ச்சி சிவபெருமானுடைய திருவடி தீட்சை. அடுத்த நாள் காலையே திருக்கடில நதியிலே அவர்கள் நீராடி மகிழ்ந்தார்கள். நீராடி மகிழ்ந்து அங்கணரை அடிபோற்றி அங்கு அகன்று மற்ற அந்த பொங்கு நதி தென்கரை போய் போர் வலித்தோள் மாவலிதன் மங்கள வேள்வியில் வண்டு வாமணனாய் மண்ணிறந்த செங்கணவன் வழிபட்ட திருமாணிக்குழி அணிந்தார். ஆக அந்த கெடில நதியிலே குளித்த பின்பு அங்கே இருந்து புறப்பட்டு அதனுடைய தென்கரை வழியாக சென்று மங்கள வேள்வியில் பண்டு வாமணனாய் மண்ணிறந்த செங்கணவன் ஆக மாபலி சக்கரவர்த்தியிடம் வாமணனாக சென்று மூன்றடி நிலம் கேட்ட அந்த செங்கண் நெடுமால் இருக்கிறாரே திருமால், அந்த திருமால் வழிபட்ட இடம் திருமாணிக்குழி என்ற இடம். அந்த திருமாணிக்குழி என்று சொல்லக்கூடிய இடத்தை அவர் அடைந்தார். அங்கே அடைந்து பரம்பொருளை பணிந்து தாழ்வரவி போய் பணிந்தவர்க்கு வரந்தருவான் திணை நகரை வணங்கினர் வண்டமிழ் வாடி. பின்பு அந்த மாணிக்குழியை விட்டு திணை நகர் என்ற ஊரை அடைந்து அங்கே அவர் இறைவனை பணிகிறார். பணியும் பொழுது நரம்புடை யாழ் ஒலி, முழவின் நாத ஒலி, வேத ஒலி, அறம்பயர்தம் கீத ஒலி, அரா தில்லை மருங்கணைந்தார். ஆக அந்த கெடில நதி கரையை அவர் கடந்து மாணிக்குழியை கடந்து எப்பொழுதும் யாழ் ஒளியும் முழவு ஒலியும் வேத ஒலியும் அறம்பையருடைய கீத ஒலியும் தவிர வேறு எந்த ஒலியும் இல்லாத தில்லை அம்பலத்து அதாவது தில்லை நகரை மருங்கு அடைந்தார். அந்த தில்லை அம்பதியினுடைய புறத்தை அங்கே அடைந்தார். புறத்தை என்றால் வெளியே அவர் அடைந்தார். அந்த இடத்தை சென்று சேர்ந்தார். சேர்ந்த உடனே தேமலங்கள் அணி மாமணி மார்பில் செம்மல் அங்கயல்கள் செங்கமலத்தன் பூங்கமல பூ மலங்க எதிர்பாய்வன மாடே புள்ளலம்பு திரை வெள்வலை வாவி தாமலங்குகள் தடம்பனை சூழும் தன் மருங்கு தொழுவார்கள் தன் மும்மை மாமலங்கள் அற வீடருள் தில்லை மல்லல் அம்பதியின் எல்லை வணங்கி. அப்படி அங்கே அந்த தில்லை அம்பதியை சூழ்ந்து அங்கே வயல்கள் இருக்கின்றன. அந்த வயல்களிலே எங்கு பார்த்தாலும் தாமரைகள் மலர்ந்திருக்கின்றன. அடுத்து பல்வேறு விதமான குளங்கள் இருக்கின்றன. வாவி என்றால் குளம் என்று பொருள். அது அடுத்து அங்கே பண்ணை என்றால் வயல்கள் என்று பொருள். அந்த வயல்களிலே அலங்கு என்று சொல்லக்கூடிய மீன்கள் துள்ளி குதிக்கின்றன. அப்படிப்பட்ட இயற்கை வளம் மிகுந்த ஊராக அந்த தில்லை அம்பதி திகழ்கிறது. அந்த தில்லை அம்பதி எப்படிப்பட்டது என்று சொன்னால் தன் மருங்கு தொழுவார்கள் தம் மும்மை மாமலங்கள் அற யாரெல்லாம் தில்லை அம்பதியை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களும் நீங்கி வீடு அருள் தில்லை. ஆக எல்லோருக்குமே
தம்முடைய திருவடி பேராகிய வீட்டை அருள்கின்ற அந்த தில்லையினுடைய மல்லல், மல்லல்னா வளம்னு அர்த்தம். ஆக மல்லல் அம்பதியின் வளமிகுந்த அந்த ஊரிலே எல்லை வணங்கி, அந்த ஊரின் எல்லையை வணங்கினார். வணங்கி எல்லா இடங்களையும் சுற்றி சுற்றி அப்படி வருகிறார். அங்கே இருக்கின்ற சோலைகள், அங்கே இருக்கின்ற பல்வேறு இடங்கள், இவைகளையெல்லாம் சுற்றி அந்த புறத்தே இருக்கின்ற அந்த வயல்களையெல்லாம் கடந்து அவர் உள்ளே வருகிறார். அங்கே வரும் பொழுது பல்வேறு விதமான இயற்கைகளை வர்ணிக்கின்றார். வர்ணிக்கும் பொழுது வன்னி கொன்றை வழை சண்பகம் ஆரம் மலர் மலர்பசாடு, அடுத்து செருந்தி மந்தாரம் கண்ணி காரம் குறவம், அடுத்து கமல் புன்னை கற்பு பாடலம் கூவிளம் ஓங்கி துண்ணு சாதிமறு மாலதி மவ்வல் துதைந்த நந்திகர வீரம் படைத்த பன்மலர் புனித நந்தவனங்கள் பணிந்து சென்றனன் மனங்கமல் தாரன். ஆக இத்தனை விதமான மலர்கள், வன்னி கொன்றை சண்பகம் ஆரம் செருந்தி மந்தாரம் அடுத்து கன்னிகாரம் குறவம் புன்னை பாடலம் கூவிளம், இப்படி பல்வேறு விதமான மலர்கள் பூத்து குலுங்குகின்ற அந்த நந்தவனங்களையெல்லாம் அங்கே பணிந்து கொண்டு நம்பியாரூரர் வருகிறார். வந்து இடமருங்கு தனிநாயகி காண ஏழ்பெரும் புவனம் உய்ய எடுத்து நடம் நவின்று அருள் சிலம்பொலி போற்றும் நான்மறை பதியை நாளும் வணங்க கடல் வளம் கொள்வது போல் புடைசூடும் காட்சி மேவி மேவி மிகு சேச்செலவு ஓங்கும் தடமருங்கு வளர் மஞ்சு இவர் இஞ்சி தன்கடங்கை எதிர்கண்டு மகிழ்ந்தார். அதாவது நாள்தோறும் உமையம்மை காண்பதற்காக நாள்தோறும் நடனம் நடனம் செய்து தன்னுடைய சிலம்புலியை காட்டுபவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த தில்லையினுடைய இஞ்சி தன்கடங்கை, இஞ்சின்னா மதில் என்று பொருள், மதில் இருக்கின்ற சுற்றிலும் மதிலை சுற்றிலும் இருக்கின்ற அகழி, அந்த அகழியை கண்டு மகிழ்ந்தார். மகிழ்ந்து அங்கே இருந்து அவர் புறப்பட்டு எங்கே வருகிறார் என்று சொன்னால் சிந்தை அன்போடு திளைத்து எதிர் சென்றார். ஆக மதிலை கடந்தார். அங்கே இருக்கின்ற கிடங்கு என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கின்ற அகழி இவற்றையெல்லாம் கடந்து அவர் ஊருக்குள்ளே வருகிறார். அப்படி ஊருக்குள்ளே வரும்பொழுது பார்விளங்க வளர் நான்மறை நாதம் பயின்ற பண்பு மிக வெண்கொடியாடும் சீர்விளங்கு மணி நாவொலியாலும் திசைகள் நான்கு எதிர் புறப்படலாலும் தார் விளங்கு வரைமார்பன் அயன்பொன் சதுர்முகங்கள் என ஆயின தில்லை ஊர் விளங்கு திருவாயில்கள் நான்கின் உத்தர திசை வாயில் முன் எய்தி. எங்கு பார்த்தாலும் இறைவனுடைய வேத ஒலி பயின்றது. அப்படிப்பட்ட அந்த வேத ஒலி பயில்கின்ற அந்த தில்லை நகருக்கு உள்ளே அவர் வந்தார். வந்த உடனே அங்கே எப்படி திசைமுகன் என்று சொல்லக்கூடிய நான்முகனுக்கு நான்கு திசைகளிலும் அங்கே தலைகள் அமைந்திருக்கின்றனவோ அதுபோல தில்லை அம்பதியிலே நான்கு திசையிலும் அவருடைய கோபுரங்கள் விளங்கின. அயன் பொன் சதுர்முகங்கள் என ஆயின தில்லை ஊர் விளங்கு திருவாயில்கள். ஆக அந்த ஊருக்கு நான்கு வாயில்கள் அமைந்திருந்தன. ஆக வடக்கே ஒரு வாயில், தெற்கே ஒரு வாயில், கிழக்கே ஒரு வாயில், மேற்கே ஒரு வாயில் என்று நான்கு வாயில்கள் அமைந்திருந்தன. இவர் எந்த வாயில் வழியாக வந்தார் என்றால் உத்தர திசையை, உத்தர திசை வாயில் முன் எய்தி. ஆக வடதிசை வாயிலே இங்கே நம்பி ஆரூரர் வருகின்றார். அப்படி புறப்பட்டு வந்த பெருமான் அங்கே நகருக்குள்ளே வருகிறார். வந்த உடனே பல்வேறு தொண்டர்களும் அவரை எதிர்கொண்டு வரவேற்கிறார்கள். அன்பின் வந்து எதிர் கொண்ட சீர் அடியார் அவர்களோ நம்பி ஆரூரர்தாமோ, முன்பு இறைஞ்சினவர் யாவர் என்று அறியா முறைமையால் எதிர்வணங்கி மகிழ்ந்து பின்பு கும்பிடும் விருப்பில் நிறைந்து பெருகு நாவல் நகரார் பெருமானும் பொன்பிறங்கு மணி மாளிகை நீடும் பொறுவிறந்த திருவீதி புகுந்தார். ஆக இப்படி ஓர் அன்பான அடியவர் வருவதை பார்த்தவுடனே ஆக இவர்தான் நம்பியாரூரோ என்று சொல்லி எல்லோரும் அங்கே இருக்கின்ற அடியவர்களெல்லாம் அவரை எதிர்கொண்டு வரவேற்று வணங்கி அங்கே மாளிகைகள் நிறைந்திருக்கின்ற வீதியிலே வருகிறார். அங்கண் மாமரை முழங்கும் மருங்கே ஆடு அறம்பயர் அரங்கும் முழங்கும்
அந்த தில்லை நகரிலே எங்கு பார்த்தாலும் வேத ஒளிகள் முழங்கின. ஆடு அறம்பெயர் அரங்கு முழங்கும். ஆக அறம்பெயர் போல பெண்கள் ஆடுகின்ற அந்த அரங்கங்கள் எங்கும் ஒலி கேட்டன. மங்குல் வானின் மிசை ஐந்தும் முழங்கும், வாசமாலைகளில் மண்டும் முழங்கும். ஆக வானத்தின் மேலே ஐந்தும் முழங்கும் என்று சொன்னால் ஐந்து வகையான இசைக்கருவிகளும் அங்கே ஒலித்தன. அடுத்து மாலைகளிலே வண்டுகள் ஒலி செய்தன. பொங்கும் அன்பு அருவி கண்பொழி தொண்டர் போற்றி போற்று இசைக்கும் ஒலி எங்கும். ஆக அன்பினாலே அன்பர்களாகிய அடியவர்கள் அவர்களுடைய கண்களிலே கண்ணீர் பொழியுமாறு அவர்கள் இறைவனை வழிபடக்கூடிய ஓசைகள் எங்கும் முழங்கின. திங்கள் தங்கு சடைகங்கை முழங்கும், தேவதேவர் புரியும் திருவீதி. தேவதேவராகிய அந்த சிவபெருமான் இருக்கின்ற அந்த வீதியிலே எங்கும் இப்படிப்பட்ட ஒலியே எழுந்தது என்று சொல்லுகிறார். அடுத்து போக நீடு நீடு நிதி மன்னவன் மண்ணும் புறங்கள் ஒப்பன வரம்பில ஓங்கி மாகம் முன் பருகின்றன போலும் மாளிகை குளம் விடைந்த பதாகை யோக சிந்தை மறையோர்கள் வளர்க்கும் ஓமம் தூமம் உயர் வானிலடுப்ப மேக பந்திகளின் மீதியடை எங்கும் மின்னும் நுடங்குவன என்ன விளங்கும். அப்படிப்பட்ட போகங்கள் நிறைந்திருக்கின்றன, போகங்கள் நிறைந்திருக்கின்றன, நிறைந்திருக்கின்ற இந்த இடத்திலே எங்கு பார்த்தாலும் வேதியர்களுடைய அந்த வேள்வியினுடைய புகைகள் எங்கும் பரவுகின்றன. ஓமம் தூமம் என்றால் அவர்கள் வேள்வி செய்கின்ற போது எழும்புகின்ற அந்த புகை. வானிலே எங்கு பார்த்தாலும் மேக பந்திகளின் மீதியடை எங்கும் மின் நுடங்குவன என்ன விளங்கும். எங்கு பார்த்தாலும் மேகங்களும் நடுவே அங்கே ஒளி செய்கின்ற மின்னல்களைப் போலவும் காட்சியளித்தன. அப்படிப்பட்ட இடத்தையெல்லாம் கடந்து அவர் திருக்கோவிலை அடைகின்றார். அந்த திருக்கோவிலை அடைந்து அவர் செய்த செய்கையை அடுத்து வருமாறு சொல்லுகிறார். எண்ணில் பேர் உலகனைத்தும் உள்ள எல்லையில் அழகு சொல்லியலாம் மண்ணில் இப்பதியில் வந்தன என்ன. உலகத்திலே இருக்கின்ற அத்துணை அழகுகளும் இந்த தில்லை நகருக்கே வந்து சேர்ந்தன என்று சொல்லுமாறு மங்களம் பொலி வளர்த்தன ஆகி மங்களமே நிறைந்திருக்கின்ற எல்லா வளங்களும் உடையதாகி புண்ணிய புனித அன்பர்கள் முன்பு புகழ்ந்து பாடல் புரி பொறுப்பின் விளங்கும். ஏற்கனவே பல அடியவர்கள் வந்து பாடல்களாலே வழிபட்ட இந்த சிறப்பு மிகுந்த அண்ணல் ஆடு திரு அம்பலம் சூழ்ந்த அம்பொன் வீதியினை நம்பி வணங்கி. ஆக தில்லையிலே திருநடம் புரிகின்ற அந்த இறைவன் இருக்கின்ற அந்த பேரம்பலம் சிற்றம்பலம் ஆகியவை இருக்கின்ற அந்த வீதியை நம்பி ஆரூரர் வணங்கி கொண்டு வந்தார். வந்து மால் அயன் சதமகன் பெருந்தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்றும் நெருங்கி. ஆக மால் திருமால், அடுத்து அயன் என்றால் பிரம்மன், சதமகன் என்றால் தேவேந்திரன், இவர்கள் எல்லாமே உள்ளே நெருங்கி சென்று சீல மாமுனிவர் சென்று முன் துண்ணி திருப்பிரம்பின் அடிகொண்டு திளைத்து காலம் நேர்படுதல் பார்த்து அயல் நிற்ப காதல் அன்பர் கணநாதர் புகும் பொற்கோல நீடு திருவாயில் இறைஞ்சி குவி செங்கலை மேற்கொண்டு புக்கார். அங்கே கணநாதர்கள் வந்து எந்த தேவர்களாக இருந்தாலும் சரி முனிவர்களாக இருந்தாலும் சரி அவர்களையெல்லாம் அங்கே இறைவன் திருமுன்பு செல்வதற்கு முன்னாலே தம்முடைய பிரம்பினாலே அவர்களை வரிசைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களாம். அப்படி வரிசைப்பட்டு படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த திருவாயிலே இறைஞ்சி குவித்த செங்கை தலைமேற்கொண்டு புக்கார். தம்முடைய இரு கைகளையும் தம்முடைய தலைக்கு மேலே கூப்பி வணங்கி கொண்டு வருகிறார். வந்து பெருமதில் சிறந்த செம்பொன் மாளிகை மின்பிறங்கு பேரம்பலம் மேறு வறுமுறை வலம் கொண்டு இறைஞ்சிய புன்னர். அங்கே அவர் வந்தபொழுது பேரம்பலத்தை முதலிலே வழிபாடு செய்கிறார். வழிபாடு செய்து அருமறை முதலில் நடுவினில் கடையினில் அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த திருவளர் ஒளிசூழ் சிற்றம்பலம் முன் திரு அணுக்கண் திருவாயில். இப்படி அந்த பேரம்பலத்தை பணிந்து அந்த திருக்கோயில் முழுமையும் சுற்றி வந்து கடைசியில் அவர் அங்கே சிற்றம்பலத்திலே நடனமாடுகின்ற அந்த பகுதியை வந்து அடைந்தார். வையகம் பொலிய மறைச்சிலம்பு ஆர்ப்ப
பார்ப்ப மன்றுளே மாலையன் தேட ஐயர்தாம் வெளியே ஆடுகின்றாரே. இது ஒரு நுட்பமான செய்தி. அதாவது இந்த உலகம் உய்வதற்காக மறை சிலம்பு ஆர்ப்ப வேதங்கள் என்று சொல்லக்கூடிய தம்முடைய பாதத்தில் அணிந்திருக்கின்ற அந்த ஒலி எழுப்புமாறு மன்றுளே, மன்றுளே என்று சொன்னால் உள்ளே இருக்கின்ற, மன்றம் என்றால் எல்லோரும் வழிபடக்கூடிய இடத்திலே, மால் அயன் தேட திருமாலும் அடுத்து பிரம்மனும் தேடிக்கொண்டிருக்க ஐயர்தாம் வெளியே ஆடுகின்றாரே. ஆக பரவெளியிலே, ஆகாய வெளியிலே அவர் ஆடுகின்றார். ஆக இந்த பிரம்மனும் சரி, அடுத்து திருமாலும் சரி, திருமால் பூமிக்குள்ளே குடைந்து கொண்டு சென்றார், பிரம்மனோ மேலே பறவையாக நோக்கி, அதாவது அன்னப்பறவையாகி மேலே சென்றார். ஆனால் இவர்களாலே எங்கும் காண இயலவில்லை, மன்றுள்ளும் காண முடியவில்லை. ஆனால் பெருமானோ அண்ட வெளியே தம்முடைய பரப்பாக கொண்டு ஆடுகின்றார் என்று சொன்னால், அங்கே மாணிக்கவாசகர் சொல்லுவது, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றெழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன என்று சொல்வாரே, அந்த அண்ட வெளிகளெல்லாம் ஆகாய வெளிகளெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்ற எம்பெருமான் அவரை ஐயர்தாம் வெளியே ஆடுகின்றாரை அஞ்சலி மலர்த்தி முன்குவித்த கைகளோ திளைத்த கண்களோ அந்த கரணமோ கலந்த அன்பு தம் செய் தவப் பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்களிற்றுப்படி மருங்கு. திருக்களிற்றுப்படி என்று சொன்னால் அந்த சிற்றம்பலத்தினுடைய முன்னாலே இருக்கின்ற படி, அந்த படி முன்பு நின்று கொண்டு தம் தலைக்கு மேலே கைகளை வைத்து தம்முடைய புலன்கள் பொறிகள் அனைத்தும் இறைவன் மேலே படுமாறு அங்கே வணங்கினார். இந்த பாடல் மிக அருமையான பாடல். இதோடு இந்த பதிவை நாம் நிறைவு செய்யலாம். எப்படி இறைவனை வழிபட்டார் சுந்தரர் என்பதற்கு இது மிக அருமையான எடுத்துக்காட்டான பாடல். உண்மையிலேயே இறைவனை வழிபட வேண்டுமென்றால் இப்படித்தான் வழிபட வேண்டும் என்பதற்கு இந்த பாடல் ஒரு எடுத்துக்காட்டு. 5 பேரறிவும் கண்களே கொள்ள, 5 பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையாக, குணம் 1 3 திருந்து சாத்விகமேயாக, இந்துவாள் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தரும் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய 5 உறுப்புகள், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்பது கருவிகள். அதாவது இந்த 5 அறிவு. ஆக கருவிகளும் ஒடுங்கின, அறிவும் ஒடுங்கின. எதற்குள்ளே ஒடுங்கின? கண்களே கொள்ள. கண் என்ற புலன் மட்டும் வேலை செய்கின்றது, மற்ற எந்த புலன்களும் வேலை செய்யவில்லை என்றால் இறைவனை வழிபடுகின்ற நிலையை பாருங்கள். அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தேயாக, மனம், அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அந்த கரணங்கள், இந்த அந்த கரணங்கள் அளவில்லாத அந்த கரணங்களுக்குள்ளே சிந்தை மட்டுமே வெளிப்பட்டதே தவிர வேற எந்த கரணமும் வெளிப்படவில்லை. அப்படி சிந்தையே யாக குணம் 1 3 திருந்து சாத்விகமேயாக. ஆக குணம் என்று சொன்னால் தாமசம், ராட்சசம், அடுத்து சாத்வீகம். இதுல சாத்வீகம் என்ற குணம் மட்டும் இருக்கிறதே தவிர ஏனைய ராட்சச குணமோ தமோ குணமோ முற்றிலும் நீங்கி நின்ற நிலையிலே அவர் வழிபடுகிறார். சாத்வீகமேயாக இந்துவாள் சடையான், பிரைச்சந்திரனை சூடியிருக்கின்ற அந்த சிவபெருமான், ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின், அவர் ஆடுகின்ற அந்த ஆனந்த பெருங்கூத்தை கண்டு வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து அந்த அதாவது அவருடைய உடம்புக்குள்ளேயும் ஆன்மாவுக்குள்ளேயும் வந்திருக்கின்ற அந்த பேரின்பமாகிய வெள்ளத்திலே திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். மாறுபாடற்ற மகிழ்ச்சியிலே அவர் திளைத்து இறைவனை வழிபட்டார் என்று சொல்லுகிறார். ஆக சுந்தரருடைய வழிபாடு இத்தகையது என்றால் உண்மையிலேயே அடியாராக இருப்பவர்கள் சிவபெருமானை இப்படித்தான் வழிபட வேண்டும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.